நம்ம வாழக்கூடிய காலப்பகுதி முதற்கொண்டு இந்த நம்ம வாழ்கிற எந்த ஒரு காலப்பகுதியுமே இந்த பாதமாகிய காலப்பகுதி தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட்ஸ், ஒவ்வொரு கவர்மெண்ட் இந்த பூமியில் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடியது எந்த காலப்பகுதி முடிச்சுக்கோங்க, இந்த பாதம் இந்த பாதமாகி இந்த இடத்துல பெரும்பாதையான வழிகாட்டு எல்லாருக்குமான மீட்கும் பொருள்ங்கிறது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமான ரட்சிப்பை பெரும்பாதையான வழிகாட்டுக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த இறுக்கமான வாசல் வழியே இருக்கக்கூடிய இந்த ஒரு பரலோக வாய்ப்பை தேவன் இந்த ஒரு இறுக்கமான வாசலில் சிலருக்கு மட்டும்தான் இதை கண்டுபிடிப்பாங்கிறத சொல்லப்படுது. ஆக இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு காரியத்தில் உள்ள ஒரு விஷயத்துல தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மறைபொருளில் உள்ள காரியங்களை பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலம்னு பார்க்குறோம். அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் எதற்கு அடையாளம்னா பரலோகத்துக்கு அடையாளம். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல யாரும் வர முடியாதுன்னு சொல்லும்பொழுது அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்கிற பரலோகத்துக்கு இந்த இழுக்கமான வாசல் வழியை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு வாய்ப்பு பரலோக வாய்ப்பு. மற்ற ஏழை குழந்தை நினைத்து பொது பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் பெரும்பாலையான ஒரு வழியை அது எப்படி அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பரிசுத்தம். முதல் நடந்து போகணும். அது என்னன்னு பாக்குறது விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோமே பலிபீடம் பாக்குறது, அந்த பலிபீடம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார்னு விசுவாசிக்கிற விஷயம் சரிங்களா. விசுவாசித்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் வரேன். இதுதான் முதல் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். அடுத்து இந்த ஒரு பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பிரகாரத்தில் தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டி எதுக்கு அடையாளம் அப்படின்னா அவருடைய வசனம். இப்போது கர்த்தர் நான் விசுவாசிட்டேன், நான் அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன், அவர் மகா பரிசுத்தர், அவ்வளோ அந்த நிலைமையில் இல்லை. அப்போ என்ன அவருடைய வசனத்தினால என்னுடைய பாவ கரங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், கழுவிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இது மட்டுமே நீ பரலோகத்துக்கு போய் சேர்த்துருமானா, நிச்சயம் சேர்க்காது. நான் அடுத்த ஒரு கண்டிஷனுக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்தாரோ அதை நானும் செய்யணும். ஆண்டவர் செய்த முதல் விஷயம் ஞானஸ்தானம், யோர்தான், அதுதான் இந்த திரை. ஸோ ஞானசானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவும் எப்படி வாழணும் சொல்லி கொடுக்க போகிற மூணு நிச்சயமான பொருள் எதுக்குள்ள இருக்குன்னா, முதல் ரூமுக்குள்ள இருக்கு. அதை பார்த்துட்டோம்னா அதை அதுபடி வாழ்ந்துட்டோம்னா நம்ம எந்த ரூம் பண்ணி போயிடலாம். ரெண்டு பொருள் பேசுறதா வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு இடத்துல மூணு முக்கியமான பொருள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதில் முதல்ல இந்த சமூக தப்பு மேஜை, பொன் குத்துவிளக்கு, பொன் குத்துவிளக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் என்னென்னா பொன் துப்புரவு. கொஞ்சம் உள்ளே வந்துருங்க, எல்லோரும் வரணும் இல்லையா, உள்ளே வாங்க போதும். இப்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உடன்படிக்கை எதுவும் இந்த திரை வந்து எதை அடையாளப்படுத்தினா ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆறு ஆறு அப்பம் அப்படின்னா 66 புஸ்தகங்களையே வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணணும், வேதத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களையே தியானிக்கணும். தியானிக்கும் போது உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். வெளிச்சமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் வெளிச்சம் கொடுக்க முடியுமா? இப்போ நமக்கு செய்ய கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்களும் சிறந்த வாசனையான ஒரு புகையாக அது எந்த ரூமுக்கு போயிடும்னா அடுத்த ரூம் மகாபரிசுத்தம். அப்போ நாம பரலோகத்துக்கு போற முன்னாடி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்களும் எங்கே போயிடும், பரலோகத்துக்கு போயிடும். இப்போ எங்கே போகிறோம், இப்படி கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாள் எங்கே போயிடலாம். உள்ளே வந்துருங்க ப்ளீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் மகா பரிசுத்தலம், பிரதான ஆசாரியம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இடம். இதுதான் நாம் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு பரலோகம். இதுக்குள்ள ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, அது உடன்படிக்கை பெட்டி, தேவன் பிரசன்னம் பண்ண இடம். இதுக்குள்ளே ஒரு மூணு முக்கியமான பொருள் இருக்குது, கற்பலகைகள், ஆரோனுடைய துளித்தக்கோள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதாவது பரலோகத்தில் நீங்கள் ஒரு டைம் தரேன் உங்களுக்கு, இதை எடுக்கிறதுக்கலாம் கவனிங்க ஒரு நிமிஷம். இதை விட்டுட்டீங்கன்னா எடுத்து பிரயோஜனம் இல்லை, வெறும் பொருளாக மட்டும்தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் பயன்படாது. பரலோகத்தில் நம்மளுடைய காரியம் என்ன அப்படி இருக்குன்னா, வானம் பூமி ஒளிஞ்சு போயிடும், அவர் வார்த்தைகள் என்ன ஆகுது ஒழியாதுன்னு சொல்கிறாரு. ஆரோனை போல விசேஷத்த அழைப்பு கொடுத்துருக்கனால தான் நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்கன்னு ஆரோனை துளித்த கோல் வச்சுருக்கிறாரு. மண்ணா வைக்க பொற்பாட்டு, அந்த மண்ணா கெட்டு போகவே இல்லையா, அப்படின்னா நாமளும் அழியாமைக்குள்ளே கெட்டு போகாத நித்திய ஜீவனோட பரலோகத்தில் என்றென்றைக்கும் அவரோடே கூட என்ன பண்ண போகிறோம், வாசம் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கடந்து வந்தால் ஒரு நாள் நாமளும் எங்கே வந்துடலாம், இந்த இடத்துக்கு வரலாம். அப்படி நீங்கள் எல்லாரும் பரலோகம் போகணும்னு உங்களை எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாங்க, மாலை நடக்கக்கூடிய 6 மணி கூட்டத்திற்கும் வருகை தரும்படியாக. தேங்க்யூ.